அப்போ ஃபைவ் ஃபிஃப்டிக்கு மேலே எயிட் ஹண்ட்ரட் கீழே இருக்கணும் அப்போ பாசிபிள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ரைட் ஆப்ஷன் நம்பர் ஃபைவ் நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் பிளட் ரிலேஷன் பேஸ் பண்ணி கொஸ்டின் கொடுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ டேட்டா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ரைட் ஸோ சால்வ் பண்ணலாம் ஏ இஸ் பிரதர் ஆஃப் ஹெச் ஏ இஸ் பிரதர் ஆஃப் ஹெச் ஹெச் இஸ் மதர் ஆஃப் பி ஹெச் இஸ் மதர் ஆஃப் பி பி இஸ் சிஸ்டர் ஆஃப் எல் பி இஸ்

மெயில் ஆவான் அதாவது சன் ஆவாங்க நெக்ஸ்ட் ஒன் ஓ இஸ் ஃபாதர் இன் லாஃப் பி ஸோ ஓ இஸ் வாட் ஃபாதர் இன் லாஃப் பி ஓகே இங்கே வந்துடுவாங்க இதுதான் அவங்க கொடுத்த ஃபைனல் டேட்டா ரைட் ஸோ கொஷின் இங்கே ஸோ நோட் பண்ணிக்கீங்க ஃபேமிலி டி ஸோ கொஷின் இங்கே பார்க்கலாம் என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்றதை பார்த்துட்டு ஆன்சர் பண்ணலாம் இஃப் ஓ இஸ் த ஆஃப் எக்ஸ் ஸோ இஃப் ஓ இஸ் த ஃபாதர் ஆஃப் எக்ஸ் ரைட் தென் ஹவு இஸ் பி ரிலேட்டட் டு எக்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸ்ன்றது இங்கேயே இருக்கலாம் அதாவது பியோட வொய்ஃபாகவும் இருக்கலாம் இல்லை அவங்க ஒய்ஃபோட சிஸ்டராக கூட இருக்கலாம் ரைட் ஓகே ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது தெரியாது ஸோ ஒய்ஃபா சிஸ்டராகவும் இல்லை பிரதராக கூட இருக்கலாம் அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பி வந்து எக்ஸ்க்கு என்ன ரிலேஷன் ஆவாங்க நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது கரெக்டாக அப்போ என்ன சொல்லலாம் கெனால் பிட்ட மேன் ஆப்ஷன் நம்பர் டூ நெக்ஸ்ட் ஒன் ஹவ் இஸ் பி ரிலேட்டட் டு பி ஸோ பி ரிலேட்டட் டு பின்னா பி வந்து பியோட மதர் வந்து ஹெச் மதரோட பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா பி ஸோ மதரோட பிரதர் என்னவாங்க வாங்க அங்கிள் ஆப்ஷன் நம்பர் த்ரீ அங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் இஃப் பி இஸ் மேரிட் டு இசட் இஃப் பி இஸ் மேரிட் டு இசட் இசட் வந்து மேல் ஆகிடும் தென் ஹவ் இஸ் இசட் ரிலேட்டட் டு எல் இசட் வந்து எல்லுக்கு என்ன ஆவாங்க பிரதர் இன்ல தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் ஃபோர் பிரதர் இன்லா வில் பி அவர் ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் இன்இக்வாலிட்டி பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கலாம் என்ன கொடுத்துருவான் விச் ஆஃப் த ஃபாலோயிங் விச் ஆஃப் த கிவன் எக்ஸ்பிரஷன்ஸ்

சோ கேண்ட் பி எங்க இருக்குன்னு பாருங்க சோ கே லெஸ் தேன் ஆர் இக்வால் equal to சி காமன் variable வந்து பாத்தீங்கன்னா சி அப்போ சி வச்சு நம்ம கனெக்ட் பண்ணோம்னா எங்க வரைக்கும் வரணும் பி வரைக்கும் வரணும் டு லெஸ் ரைட் பர்ஸ்ட் ஒன் ஆல் ஆகுது நெக்ஸ்ட் பாய் எச் கிரேட்டர் தேன் ஸோ எச் கிரேட்டர் தேன் கியூ இங்கே காமன் வேரியபிள் மறுபடியும் பாத்தீங்கன்னா சி தான் இங்கேயே பாத்தீங்கன்னா நமக்கு சில இருந்து போகும் அதாவது சி இருந்து அதாவது எச்ல இருந்து போகும்போது கிரேட்டர் இருக்கு லெஸ் தேன இருக்கு ஆப்போசிட் டைரக்சன் சிம்பிள் இருக்கா செகண்ட் நமக்கு வராது clear?

வேற வேற இது இதுல இருக்கு வேற வேற ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு நல்லா இப்போ இதை நம்ம கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் ஆப்போசிட் டேரக்ஷன் சிம்பிள்ஸ் வருமா நமக்கு ஃபாலோ ஆகாது நெக்ஸ்ட் டபுள்யூ லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஆர் சோ டபிள் ஈக்குனா இங்க காமனான வேரியபிள் என்னது எம் டபுள்யூ லெஸ் தான் ஆர் கே less than or equal to r அப்பு second one நின்து follow ஆகும் நமக்கு அப்பு only 2 is true option number 2 next one so next one பாருங்க i greater than or equal to h so i greater than or equal to h i and h இங்க இருக்கும் பாருங்க so i இங்க இருக்கு so g வந்து பார்த்தின் இங்க common ஆருக்கு so i greater than or equal to g greater than or equal to p equal to h அப்பு first one follow ஆகது second one p less than q so p less than q q இங்க இருக்கு and p இங்க இருக்கு common variable னா n so p less than or equal to less than or equal to and n is what less than q அப்ப இங்க நல்லா கவனிச்சீனா p less than or equal to less than less than or equal to less than so second one follow ஆகுது நமக்கு அப்ப என்ன சொல்லலாம் both 1 and 2 that is option number 2 is our answer next one so next one என்ன சொல்றாங்க so syllogism base பண்ணி கொடுத்திருக்காங்க நம்ம இங்க என்ன find out பண்ணனும் பாருங்க ஸோ இங்கே கொஞ்சம் டிஃபரெண்டா குடுத்துருங்க நினைக்கிறேன் ரைட் ஆர் த த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ இஃப் ஸ்டேட்மெண்ட் கிவன் பிலோ இஸ் டு பி ட்ரூ ரைட் டெஃபினெட்லி ட்ரூன்றதை சொல்கிறாங்க ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அஞ்சு ஆப்ஷனில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கன்குலூஷன் கொடுத்துருக்காங்க ஏதாவது ஒன்று தான் டெஃபினட்லி ட்ரூ ஆகும் ஓகே ஒன்னு டெஃபினேட் ட்ரூ கிடைச்சுன்னா மத்த எதுவுமே செக் பண்ண அவசியம் கிடையாது அதான் டைம் பாருங்க ஆல்சோ ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஷன் பாருங்க நோ சார்ஜர் சிலிண்டர் சொல்றாங்க அது டெஃபினெட் ட்ரூவாக இல்லையான்னு பார்க்கலாம் நம்ம எல்லா சார்ஜருமே எங்க இருக்கு மொபைல் இருக்குது இருக்கு எல்லா மொபைலுமே அதாவது ஆல் சார்ஜர்ஸ் ஆர் மொபைல்னா எல்லா சார்ஜருமே மொபைல் இருக்குது இருக்கு நெக்ஸ்ட் ஆல் மொபைல்ஸ் ஆர் ஒயர்ஸ் அந்த மொபைல் எல்லாமே எங்க இருக்கு ஒயருக்குள்ள இருக்கு இப்போ சார்ஜருக்குள்ளே மொபைல் மொபைல்குள்ள சார்ஜர்ஸ் எல்லாமே இருக்கு அப்புறம் அந்த மொபைல் எல்லாமே வயர்க்குள்ள இருக்கு அப்ப வந்து இது எல்லாமே ஒரே இதில் இருக்கு நெக்ஸ்ட் நோ வயரே சிலிண்டர் வயருக்கும் சிலிண்டருக்கும் ரிலேஷனே கிடையாது அப்போ வயருக்கும் சிலிண்டருக்கும் ரிலேஷன் கிடையாதுன்னா சார்ஜர் கூட்டு தூக்கிட்டு வந்து நம்ம சிலிண்டர் வைக்க முடியுமா வைக்க முடியாது ஏன்னா வயருக்கும் அது எதுக்குமே ரிலேஷன் கிடையாது அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டெஃபினெட்லி ட்ரூ நோ சார்ஜர் இஸ் சிலிண்டர் ரைட் ஸோ மற்ற எதுவுமே நம்ம செக் பண்ணணும் அவசியம் கிடையாது இங்கே கிளியரா நெக்ஸ்ட் ஒன் ஸோ நெக்ஸ்ட் ஒன் அரேஞ்ச்மெண்ட் பேஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்றது சிடிஇஎஃப் ஜி ஹெச்ஐ அண்ட் ஜே

ஓகே ஸோ இன்னொரு பாசிபிலிட்டி நமக்கு என்ன வரும் இன்னொரு பாசிபிலிட்டி ஈவன் நம்பர் நம்ம இங்கே ஜே எடுத்துட்டா ஒன் டூ த்ரீ ஸோ த்ரீ பீப்புள் அண்ட் இங்கே ஆக்டிவாக வர பாசிபிள் இருக்கு ஓகே நெக்ஸ்ட் வேற எங்கே எடுக்கலாம் இங்கே சப்போஸ் ஃபோர்த் பிளேஸ்ல ஜே எடுத்தீங்கன்னா ஓகே ஒன் டூ த்ரீ இங்கே நமக்கு ஆக்டிவா ஸோ இங்கே ஒன் டூ த்ரீ நமக்கு பாசிபிள் கிடையாது ரைட் அப்போ ஃபோர்த் பிளேஸ்ல ஜே எடுத்துட்டு ஒன் டூ த்ரீ இங்கே ஆக்டிவாக எடுத்துக்கலாம் பிலோ ஆக்டிவா ஜி பாசிபிள் ஓகே ஸோ மற்றபடி சிக்ஸ் நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கோம் அப்போ செகண்ட் பிளேஸ்லயும் வாய்ப்பு இருக்கும் ஸோ பார்க்கலாம் இதெல்லாம் வச்சுட்டு நமக்கு ஆன்சர் வருதா இல்லையா அப்படின்னா செகண்ட் செகண்ட் பிளேஸ்ல தான் இருக்கும் ஸோ ஜின்றது இங்கே வரும் நெக்ஸ்ட் ஒன் ஓன்லி த்ரீ பீப்புள் லீவ் பிட்வீன் ஜி அண்ட் ஒன் ஹூ லேக்ஸ் எமஹா ஸோ ஒன் டூ த்ரீ ரைட் ஸோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எமஹா ஸோ இந்த கண்டிஷனில் ஒன் டூ த்ரீ இங்கே வந்து நமக்கு யமஹா வரும் கிளியர் ஒன் டூ த்ரீ இங்கே நமக்கு யமஹா வரும் நெக்ஸ்ட் ஒன் எஃப் இமிடியோட இங்க டி நம்பர் டி 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 டஸ் லைக் லைக் ஆக்டிவா ஸோ இங்கே வராது எஃப் வந்து ஆட் நம்பர் ஃபிளோர்ல இருக்கும் எஃப் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் வந்து ஆட் நம்பர் ஃபிளோர்னா இங்கே எஃப் எடுத்துக்கலாம் இங்கே டி இது ஒரு பாசிபிள் ஓகே இங்கே எஃப் எடுத்துக்கலாம் இங்கே டி பாசிபிள் கிடையாது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவால டி வராது நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிள் கிடையாது ஸோ நெக்ஸ்ட் இந்த கண்டிஷனில் பார்த்தோன்னா எஃப் இங்கே எடுத்தா இங்கே டி பாசிபிள் கிடையாது இங்கே எஃப் எடுத்தால் இங்கே டி பாசிபிள் இங்கே எஃப் எடுத்தா இங்கே டி பாசிபிள் கிடையாது அப்போ இங்கே எஃப் இங்கே டி பாசிபிள் இந்த கண்டிஷனில் பார்த்தோன்னா ஓகே ஸோ எஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர் ஃப்ளோரில் தான் எடுக்கணும் நம்ம எஃப் இங்கே எடுத்தால் டி பாசிபிள் கிடையாது எஃப் இங்கே எடுத்தால் இங்கே நமக்கு டி பாசிபிள் இந்த கண்டிஷன் பாசிபிள் ஆகுது ஓகே நெக்ஸ்ட் வேன்

ஒன் பர்சன்ட் பாசிபிள் கிடையாது அப்போ நம்ம எங்கே எடுக்கலாம் ஓகே ஸோ பல்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க ஆன் நம்பர் ரைட் ஸோ ஆன் நம்பர்னா இப்போ நமக்கு பல்சர் பஜாஜ் இங்கே மட்டும் தான் எடுக்கிற வாய்ப்பு இருக்குது ஸோ பல்சர் பஜாஜ் இங்கே எடுக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பல்சர்ன்றது என்ன சொல்லியிருக்காங்க பல்சர் யூஸ் ஆன ஈ ஒன் நம்பர் ஃப்ளோ ரைட் ஸோ பல்சர் யூஸ் ஆன் ஈ ஒன் நம்பர் ஃப்ளோனா அப்போ இது பாசிபிள் தானே ஸோ பல்சர் ஈ ஒன் நம்பர் ஃப்ளோ தட் இஸ் இங்கே பஜாஜ் வரும் ப பல்சருக்கும் பஜாஜுக்கும் சாரி பல்சருக்கும் டிவிஎஸ்க்கும் ஒன் ஃப்ளோ கேப் ரைட் ஒன் பர்சன்ட் கேப்பு நெக்ஸ்ட் ஹெச் லிவ்ஸ் இம்மிட்லி அபோவ் சி எச் லிவ்ஸ் இமியேட்லோசி இங்கேயும் பாசிபிள் இங்கேயும் பாசிபிள் நமக்கு இந்த கண்டிஷனில் இந்த ரெண்டு பாசிபிள் இந்த கண்டிஷனில் இந்த ஒரு பாசிபிள் தான் ஹெச் லீவ் இம்மியட்லி அபோவ் சி ஹெச் லிவ்ஸ் ஒன் அண்ட் இவன் நம்பர் ஃபோர் சாட்டிஸ்ஃபை ஆகுது ஸோ இந்த கண்டிஷனில் ஹெச் லிவ்ஸ் ஒன் அண்ட் இவன் நம்பர் ஃபோர்னா ஹெச் சி இங்கே வரும் ஹெச் லிவ்ஸ் ஒன் இவன் நம்பர் ஃபோர் இங்கே பாசிபிள் கிடையாது அப்போ இங்கே ஹெச் சி வரும் நமக்கு கிளியரா நெக்ஸ்ட் ஒன் ஹெச் டஸ் நாட் லைக் ஹீரோன்னு சொல்கிறாங்க ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ லைக் பண்ண மாட்டாங்க அப்போது ஹீரோன்றது சிக்கு வந்துடும் நமக்கு ரைட் ஹெச் லைக் இங்கே நமக்கு ஹீரோ வரும் ஹெச் லைக் இங்கே நமக்கு ஹீரோ வந்துடும் நெக்ஸ்ட் இ இ டஸ் லைக் லைக் பஜாஜ்னு சொல்கிறாங்க பஜாஜ் இன்றது வரும் நமக்கு ஓகே ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இ எங்கே வரும் இ டஸ் நாட் லைக் பஜாஜ்னா வந்து ஆக்டிவா வரும் நமக்கு நெக்ஸ்ட் இ டஸ் நாட் லைக் பஜாஜ்னா இ வந்து ஆக்டிவால வரும் கிளியரா அண்ட் டஸ் நாட் லீவ் ஒன் ஃப்ளோர் நம்பர் ஃபோர் அண்ட் டஸ் நாட் லிவ் ஒன் ஃப்ளோர் நம்பர் ஃபோர்னா இது பாசிபிள் கிடையாது நமக்கு இங்கே வந்து டஸ் நாட் லீவ் ஒன் ஃப்ளோர் நம்பர் ஃபோர் ஸோ இந்த கண்டிஷனில் ஸோ டஸ் நாட் லிவ் வான் ஃப்ளோர் நம்பர் ஃபோர் ஸோ எயிட் ஃப்ளோரில் தான் இருக்காங்க ஓகே ஸோ இதுதான் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ரைட் இப்போது ஒரு பைக்கை நம்ம பிளேஸ் பண்ணணும் நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டியில் வந்திருக்கு ஸோ அந்த ரெண்டு பாசிபிலிட்டியில் ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்டேக் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறோம் ஸோ பார்க்கலாம் ஹெச் லீவ் ஆன் ஏன் ஈவன் நம்பர் ஃப்ளோர் ரைட் ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகுது நெக்ஸ்ட்டு

அப்போ இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும் இங்கே ஒரு பர்சனை பிளேஸ் பண்ணணும் ஒரு பைக்கை பிளேஸ் பண்ணணும் எதை மிஸ் பார்க்கணும் நம்ம ஓகே ஸோ எந்த பைக்கை மிஸ் பண்ணிருக்கோம் நம்ம ஓகே மிஸ் பண்ணிருக்கோம் இங்கே வந்துடும் நமக்கு அப்போ ஒரு பர்சனை மிஸ் பண்ணிருக்கோம் யார் அந்த பர்சன் ஸோ சிடி மிஸ் பண்ணிருக்கோம் ஐ இங்க வந்துடும் இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் அவங்க கொடுத்த டேட்டா படி பார்க்கும்போது

ஃபோர் கேப் நெக்ஸ்ட் இளோ நம்பர் செவன் இ இளோ நம்பர் செவன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் கேப் ரைட் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு ஜி ஃபிளோர் நம்பர் சிக்ஸ் ஜி ஃபிளோ நம்பர் சிக்ஸ்னா ஒன் ஒன் டூ 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 த்ரீ த்ரீ ஃபோர் 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 கேப் கேப் நெக்ஸ்ட் சி சி நம்பர் நம்பர் டூனா ரிமைனிங் இருக்கிறது நமக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் அதுதான் ஆன்சராக இருக்கணும் நமக்கு கிளியரா டி ஃபிளோர் நம்பர் எயிட் டி ஃபிளோர் நம்பர் எயிட்னா ஒன் டூ த்ரீ த்ரீ கேப் ஆப்ஷன் நம்பர் எயிட் Next one. Okay, so next one. Right. Okay, single question. G likes which are the following bike. So G likes which are the following bike. Hero, that is option number. So nothing here. That means none of this. So none of this. None of this. None of this. So fourth option, none of this. Right. Next one.

F likes which of the following bike? F likes which of the following bike? Yamaha. That is option number three is our answer. Next question. Which of the following pairs represent those who live immediately above and immediately below J? So immediately above C, immediately below F, irkanga, right? So C and F, option number four. Next one. So next one coding, decoding, base, so solve. Panla. Right.

ரிப்பீட் ஆகல எம் ஆர் ரிபீட் ஆகுது அப்போ ஜி அப்போ ஒரு கோடு வந்து ஜி இருக்கணும் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன்ல ஜி கிடையாது செகண்ட் ஒன்ல ஜி கிடையாது ஓகே செகண்ட் செகண்ட் ஒன்ல ஜி கிடையாது ஃபோர்த் ஒன்ல ஜி கிடையாது தேர்ட் ஒன்ல ஜி கிடையாது ஆப்ஷன் நம்பர் ஃபைவ் வில் பி ஹவர் ஆன்சர் கிளியர் நெக்ஸ்ட் ஒன் வாட் இஸ் கோ கோட் ஃபார் ஸ்டப் கிவன் கோட் லாங்குவேஜ் ஸ்டஃப் எங்க இருக்குன்னு பாருங்க தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு ஸோ வேறு எங்கேயாவது ஸ்டஃப் இருக்கா நமக்கு கிடையாது ஸோ இங்கே தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ட மட்டும் காமனா இருக்கிறது பாருங்குதா ரிப்பீட் ஆகுதா ரிப்பீட் ஆகுது ரைட் ஸோ பிஓ ரிப்பீட் ஆகுதா ரிப்பீட் ஆகுது ஆர்டி ரிப்பீட் ஆகுதா ரிப்பீட் ரிப்பீட் ஆகுது ரைட் ஸோ அப்போ ஆர்டி மட்டும்தான் நம்மளோட ஆன்சராக இருக்கும் ஆப்ஷன் நம்பர் வாட் இஸ் அ கோல் ஃபார் ஓன்லி டைம் அண்ட் மணி இந்த கிவன் கோல் லாங்குவேஜ் ஓன்லி டைம் அண்ட் மணி ஸோ ஓன்லி எங்கே இருக்குன்னு பாருங்க ஸோ வந்து பாருங்கன்னா இந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு அப்ப லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் ஒன்லி இருக்கு அப்ப அதுல கோடு கூட பாத்தீங்கன்னா அங்க மட்டும் தான் இருக்கணும் சோ கே இருக்கா கிடையாது அப்ப கே வராது பி ஓ இருக்கா கிடையாது ஆர்டி கிடையாது அப்போ எஃபி மட்டும் தான் இங்க ரிப்பீட் ஆகுது அப்ப எஃபின்றது ஆப்ஷன்ல இருக்கணும் ரைட் சோ எஃபி சோ எஃபி வர ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எஃபி வருது செகண்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன்ல எஃபி வருது சோ இந்த ஆப்ஷன்ல மட்டும் தான் வரல ரைட் நெக்ஸ்ட் ஒன் டைம் டைம் எங்க இருக்குன்னு பாருங்க சோ டைம் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு நெக்ஸ்ட் வேற டைம் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு வேற எங்காவது இருக்கா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் டைம் இருக்கு அப்ப இதுல காமனா இருக்கிறது எஸ்ஒய் எஸ் ஒய் இந்த ரெண்டு தான் இருக்கு தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வராது என்ஜே என்ஜே இங்க மட்டும்தான் இருக்கு கே டபிள்யூ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல வருது அப்ப எஸ் ஒய் தான் வரணும் இங்க இருக்கணும் எஃபிஎஸ்ஒய் இங்க எஃபிஎஸ்ஒ கிடையாது கிடையாது எஃபிஎஸ்ஒய் அப்ப இந்த ரெண்டு ஆப்ஷன் இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எது நமக்கு வருதுன்னு பார்க்கலாம் அண்டு அண்டு எங்கே இருக்குன்னு பாருங்கள் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வேறு எங்கேயாவது இருக்கா லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் காமனன் என்ன இருக்குன்னு பாருங்கள் எஸ்இ வராது எஸ்வி வராது டிஏ இருக்கா டிஐ இருக்கு ஸோ பாசிபில் நெக்ஸ்ட் ஜிஇ வராது எம்ஆர் ஸோ எம்ஆரும் இங்கே இருக்குது வேறே எங்கேயாவது எம்ஆர் இருக்கா இல்லை நமக்கு ரைட் அப்போ நமக்கு டிஏ சோ டிஏ வேற எங்கேயாவது இருக்கா நமக்கு டிஏ வேற எங்கேயுமே இல்ல டிஏ இந்த ரெண்டு இடத்துல தான் இருக்கு ஸோ அண்டு வந்து ஸோ அண்டு தானே பாக்குறோம் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் இருக்கு வேற எங்கேயுமே இல்ல நல்லா கவனிங்க செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல அதே மாதிரி எஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஃபஸ்ட் பீட்டாவது எஸ் வராது டிஐ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு வேற எங்கேயாவது இருக்கா லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு அப்ப இது காமனா இருக்கு இங்கே நெக்ஸ்ட் ஜிஇ இங்க கடை லாஸ்ட் எம் எம்ஆர் இங்கே இருக்கு எம்ஆர் வேற எங்காவது ரிப்பீட் ஆகுதுன்னா ரிப்பீட் ஆகல அப்போ டிஏ இல்ல எம்ஆர் அந்த ரெண்டுத்துல ஏதாவது இருக்கலாம் நமக்கு மணி கூட பாத்துங்க ஒரு வாட்டி மணி வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு வேற எங்க இருக்கு லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு வேற எங்காவது இருக்கா எங்கேயுமே இல்ல அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர் அப்புறம் டிஏ இந்த ரெண்டுமே வரணும் டோட்டலா எஃப் பி எஸ் ஒய் இருக்கணும் எம்ஆர் டிஏ சோ ஆப்ஷன் நம்பர் தான் நம்மளோட

ஸோ எஸ் ஒய் கிடையாது ரைட்ஸ் ஸோ பி இருக்கு ரைட்ஸ் ஸோ பி இருக்கு என்ஜே கிடையாது கே டபிள்யூ இருக்கு நமக்கு ரைட்ஸ் ஸோ கே வேற எங்கேயாவது வருதா வரல அப்போ பி ஓ ஏதாவது ஒன்று பாசிபிள் இருக்கு நெக்ஸ்ட் குட் பாருங்க குட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு இதுல மட்டும் தான் இருக்கு அப்போ ஆப்வியஸா என்ன சொல்லலாம் கே டபிள்யூ தான் இருக்கணும் ஆப்ஷன் நம்பர் ஒன் வில் பி அவர் ஆன்சர் சரியா நெக்ஸ்ட் ஒன் வாட் இஸ் கோட் ஃபார் டூ இந்த கிவன் கோட் லாங்குவேஜ் ஸோ டூ எங்க இருக்குன்னு பாருங்க ஸோ டூ இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்

டபுள்யூக்கும் பி நடுவில் கேட்டர் தேன் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்போ இது சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும் போதுமா நமக்கு கே கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு ஹெச் அது கூட சாட்டிஸ்ஃபை ஆகணும் பாருங்க கே இது வந்தா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்வல் டு ஈக்குவல் டு கேட்டர் தானே அப்போ செகண்ட் ஒன் தான் நம்மளோட ஆன்சராக இருக்கும் கிளியர் அது தேர்ட் ஒன் எடுத்தீங்கன்னா கிரேட்டர் தானூடு கிரேட்டர் தானூடு அது வர பாசிபிள் இல்லை அப்போ வந்து அது பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ஆகிடும் நெக்ஸ்ட் செகண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஓகே ட்ரூ ஆகுது பட் செகண்ட் ஒன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட் சிம்பிள்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சிம்பிள்ஸ் ரைட் அப்போ செகண்ட் ஒன் தான் நம்மளோட ஆன்சர் ஓகே நன் ஆஃப் திஸ் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மற்றதையும் செக் பண்ணணும் இல்லை போத் ஒன் அண்ட் டூ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி செக் பண்ணணும் இது நம்ம செக் பண்ண அவசியம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண அவ்வளோதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சிலாகிசம்ஸ் ரைட் ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு பாருங்க ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நெகட்டிவ் கன்க்ளூஷன் இருக்கா ஃபாலோ ஆகுமா ஃபாலோ ஆகாது ஓகே நல்லா கவனிச்சுங்க ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பாசிட்டிவ்னா நெகட்டிவ் கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகாது அதுவும் டெஃபினட் நெகட்டிவாக இருந்தால் ஃபாலோ ஆகாது நெக்ஸ்ட் ஆல் டவர்ஸ் பீங் பேர்ஸ் இஸ் ஏ பாசிபிலிட்டி ரைட் ஸோ பாருங்க ஆல் டவர்ஸ் பீங் பேர்ஸ் இஸ் பாசிபிலிட்டி சம் டவர்ஸ் ஆர் பேர்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ சம் டவர்ஸ் ஆர் பேர்ஸ்னா அப்போ வந்து எல்லா டவலுமே ஆக வாய்ப்பு இருக்கும் பாசிபிலிட்டி இருக்கும் ஸோ செகண்ட் ஒன் ஃபாலோ ஆகுது ரைட் ஸோ ஒன்லி டூ ஃபாலோஸ் ஆப்ஷன் நம்பர் ஃபைவ் நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் அதே ஸ்டேட்மெண்ட் தான்

ராக்கு குள்ள இருக்கு கரெக்டா இப்போ ராக்கோட சில பார்ட் வந்து பாத்தீங்கன்னா பேர்லுக்கு வெளியே இருக்கும் பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ராக் குள்ள இருக்கு அதுக்காக மீனிங் வந்து பாத்தீங்கன்னா பேர்லும் பாட்டிலும் கனெக்ட் ஆயிருக்கும் இருக்கணும் கிடையாது அதுக்கும் இல்லாம கனெக்ட் ஆகாம இருக்கணும்னு கிடையாது அப்போ டெஃபரண்ட் ரிலேஷன் கிடையாது அப்போ நமக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன்னும் ஃபாலோ ஆகும் தட் மீன்ஸ் போத் ஒன் அண்ட் டூ ஃபோர்த் ஆப்ஷன் நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட்

மானிட்டருக்கும் லைட்டருக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா நமக்கு ரிலேஷன் இல்ல ஓகே இங்க ரிலேஷன் என்னன்னா எல்லா மவுசும் லைட்டருக்குள்ள இருக்கு பட் அந்த மவுஸ் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா மானிட்டர் கிடையாது அப்போ லைட்டருக்கும் மானிட்டருக்கும் ரிலேஷன் இல்ல சில லைட்டர் வந்து வெளியே இருக்கும் கண்டிப்பா ரைட் மவுஸை விட வெளியே இருக்கும் அந்த லைட்டரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மானிட்டர் வச்சு கனெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கும் பட் டெஃபினட் நமக்கு சொல்ல முடியாது அப்போ இங்க டெஃபினட் கொடுத்துருக்காங்க பாசிபிலிட்டின்னு சொல்றாங்க கேண்டில் எங்க இருக்குன்னு பாருங்க நோ லைட்டரிசே கேண்டில்

நோ மவுஸ் இஸ் ஏ கேண்டல்னு சொல்றாங்க செகண்ட் கன்க்ளூஷன் ஃபர்ஸ்ட் கன்களுஷன் ஆல் லைட்டர் பீங் மானிட்டர் பாசிபிலிட்டி சோ ஆல்ரெடி சொன்னதுதான் பா பாசிபிலிட்டினா இங்க நல்லா கவனிங்க எல்லா மவுஸுமே இங்க இருக்கு லைட்டர் குள்ள இருக்கு அந்த மவுஸ் எதுவுமே மாண்டர் கிடையாது இப்போ எல்லா லைட்டையுமே எல்லா லைட்டருமே நீங்க மாண்டர் வச்சு கனெக்ட் பண்ணிங்கன்னா மவுஸ் கூட வந்து மாண்டர் வச்சு கனெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் அப்ப அது ஸ்டேட்மெண்ட் வந்து மாறுது இல்லையா அப்ப கண்டிப்பா எல்லா லைட்டரையுமே நம்ம மவுஸ் மாண்டர் கூட கனெக்ட் பண்ணவே முடியாது பாசிபிலிட்டி கிடையாது ஃபர்ஸ்ட் ஒன் வராது நெக்ஸ்ட் நோ மவுஸ் இஸ் ஏ கேண்டில் சொல்றாங்க ஸோ மவுஸ் கேண்டில் எங்க இருக்கும் பாருங்க ஆல் மவுசஸ் ஆர் லைட்டர்ஸ் இல்லையா நோ லைட்டர் இஸ் ஏ கேண்டில் அப்போ கண்டிப்பா நீங்க மவுஸை வந்து கேண்டில் வச்சு கனெக்ட் பண்ணோம்னா லைட்டரை கேண்டில் வச்சு கனெக்ட் பண்ணால் தான் கனெக்ட் பண்ணவே முடியும் ஸோ கண்டிப்பா நோ மவுஸ் இஸ் ஏ கேண்டில் கரெக்ட் தான் ரைட் செகண்ட் ஒன் ஃபாலோஸ் இயர் ஸோ ஆப்ஷன் நம்பர் ஃபோர் ஓன்லி கன்க்ளூஷன் டூ ஃபாலோஸ் ரைட் நெக்ஸ்ட் ஒன் ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் அரேஞ்ச்மெண்ட் பேஸ் ஸோ பார்க்கலாம்

சர்க்கிள் எடுத்துக்கலாம் ஸோ சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் தான் சொல்லியிருக்காங்க எத்தனை பேர் எயிட் பர்சன்ட் ரைட் ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஸோ எயிட் பர்சன்ஸ் இங்கே ஃபேஸிங் இன்சைடாக அவுட் சைடாக நமக்கு எதுவுமே தெரியாது ஸோ தட் நம்ம டைரக்ஷன் எடுத்துக்க முடியாது ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருவாங்க பார்க்கலாம் சி சீட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் என் ஸோ சி சீட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் என் என் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்சைடாக இருக்கலாம் இல்லை அவுட் சைடாக இருக்கலாம் ஓகே இன்சைடாக இருக்கலாம் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடாக இருக்கலாம் வேறு ஏதாவது என்ன பற்றி கொடுத்துருக்காங்களான்னா ஒரு இன்சைட் அவுட் சைடு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஒரு ஆப்ஷன் ஹெல்மெட் பண்ணிக்கலாம் ரைட் ஒன் பாஸ்போர்ட்டே ஹெல்மெட் பண்ணிக்கலாம் ஒன்லி டூ பீப்பிள் சிட் பிட்வீன் சி அண்ட் எல் அதுக்கு முன்னாடி சி சிட்ஸ் செகண்ட் தான் ரைட் ஆஃப் எல் அப்போ சி வந்து இங்கே இருக்கும் இந்த கண்டிஷனில் இந்த கண்டிஷனில் சி வந்து இங்கே இருக்கும் நெக்ஸ்ட் ஒன்லி டூ பீப்பிள் சிட் பிட்வீன் சி அண்ட் எல் அப்போ பாசிபிலிட்டி என்னது சி அண்ட் எல் இங்கே எல் இருக்கணும் நமக்கு அப்படி இல்லைனா இங்கே எல் இருக்கலாம் ஸோ ரெண்டு பாசிபிலிட்டி இங்கே வருது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எல் இருக்கலாம் அப்படி இல்லைனா இங்கே எல் இருக்கலாம் ஸோ ரெண்டு பாசிபிலிட்டி ஒரு ஒரு இதுலேயும் வருது மறுபடியும் ஸோ மொத்தமாக நாலு பாஸ்வேர்டு வருது ஏ சீட்ஸ் இமிடியட் லெஃப்ட் ஆஃப் எல் எல் ஃபேஸஸ் அவுட் எல் ஃபேஸஸ் அவுட் சைட் சொல்லிட்டாங்க ஓகே இங்கே எல் எடுத்துட்டா அவுட் சைடு எடுத்துட்டோம்னா எல்லோட இமிடியேட் ரைட் ஸோ இமிடியேட் ரைட்டில் யார் இருக்கா ஏ இருக்கணும் அப்போ இது பாசிபிள் கிடையாது நமக்கு ரைட் இமிடியேட் ரைட்னா நமக்கு என்ன இருக்காங்க ஏன்னா ஏ எல் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைட் சொல்லிட்டாங்க எல்லோட டைரக்ஷன் நம்ம தெரியும் ஸோ இந்த கண்டிஷன் நல்லா கவனிங்க இந்த கண்டிஷனில்

ஒன்லி ஒன்ர்சன் இஸ் பிடவீன் ஏ அண்ட் ஓ ஏன் ஓ ஒன் பர்சன்னா ஓன்றது இங்கே தான் வரணும் ஓகே இங்கே வராது ஸோ ஓ இங்கே தான் வரணும் நெக்ஸ்ட் ஒன் இம்ரேட் நைபர்ஸ் ஆஃப் ஏ பேசஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் இம்மிலேட் நைபர்ஸ் ஆஃப் ஏ ஃபேஸ் ஆப்போசிட்னா எல் வந்து அவுட் சைட் இந்த பர்சன் இன்சைட் ஆவாங்க நெக்ஸ்ட் எல் வந்து அவுட் சைட் இந்த பர்சன் இன்சைட் ஆவாங்க கிளியர் நெக்ஸ்ட்

फेसे से डारेक्नऑपसिडटऑफ एन म फज से क्शन अपसिू ऑफ एन आपप एमन पना அவுட் சைடா இருக்கணும் அப்ப நம்ம எம் நம்ம பார்த்தீங்கன்னா இங்க பிளேஸ் பண்ணணும் இங்க ப்ளேஸ் பண்ணணும் இங்க ஆல்ரெடி எம் வந்து இன்சைட் அப்போசிட் தேட் ஆஃப் இருக்கு அப்போ நம்ம இங்க எம் எடுத்துக்கலாம் இது ஒரு பாசிபிள் இன்னொரு பாசிபிள்ல எம் வந்து இந்த கண்டிஷன் விட எம் எடுத்துக்கலாம் அப்போ நம்ம எம் வந்து இன்சைட் அப்போ இங்க ரெண்டு பாசிபிள் இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பாசிபிள் இப்போ அப்போசிட் ஆஃப் என்னு சொல்றாங்க என் வந்து பாத்தீங்கன்னா இங்க இன்சைடு இங்க என்ன இருக்கு நமக்கு இன்சைடுன்னு இருக்கா ரைட் அப்ப இன்சைட் இருக்கும்போது அப்ப இங்க என்ன வரும் நமக்கு இங்கதான் எம் வரும் அப்ப எம் ஓட கண்டிஷன் என்னவா இருக்கும் இன்சைடுன்றதுனால எம் வந்து அவுட் சைடா இருக்கும் கிளியர் இது ஒரு பாசிபிள் நமக்கு நெக்ஸ்ட் ஒன் எம் இஸ் நைதர் அண்ட் இமிடியட் நைப் ஆஃப் ஆர் ஏ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே எம் வராது இந்த கண்டிஷனில் ஏன் வரும் அப்போ இதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு ரைட் ஸோ ஆப்போசிட் ஸோ இங்கே அவுட் சைடு அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடு வந்துடும் இமிடியேட் நைபர்ஸ் ஆஃப் டி ஃபேஸஸ் சேம் டைரக்ஷன் இமிடியட் நைப் ஆஃப் டி ஃபேஸஸ் சேம் டைரக்ஷன் அப்போ டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் எடுத்தாகணும் இங்கே வந்து பார்த்தினா டி ஸோ என்ன சொல்கிறாங்க இமிடியே நைப் ஆஃப் டி ஃபேஸஸ் சேம் டைரக்ஷன் சேம் டைரக்ஷன் தான் இன்சைடாக இருக்கணும் இங்கே ஏன்னா வந்து ஓ இன்சைடாக இருந்ததுனா இது இன்சைடாக இருக்கணும்

Who amongst the following are immediate neighbors of N? Immediate neighbors of N are L and B. That is option number 2, L and B. Next one. Who among the following sit exactly between M and A when counted from left of M? So left of M na in the back. So who among D over option number 1? Right. Next one. what is b's position with respect to l b's position with respect to l na? second to the left right option number 1 next one four of the following five are alike in a certain way based on the directions they are facing so form a group which is the one that does not belong to that group nm nm na? Or the the pathina inside or the outside next ab or the inside or the outside cl ஒருத்தர் அவுட் சைடு அண்ட் எல்னு கூட அவுட் சைடு தான் பிஓ ஒருத்தர் அவுட் சைடு ஒருத்தர் இன்சைட் எம்ஏ ஒருத்தர் அவுட் சைடு ஒருத்தர் இன்சைட் அப்போ என்ன சொல்ல நம்ம சிஎல் தான் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருக்கா மற்ற எல்லாருமே டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் ஸோ ஒரு பர்சன் ஒரு டைரக்ஷன் இன்னொரு பர்சன் இன்னொரு டைரக்ஷன் ரைட் நெக்ஸ்ட் ஒன் ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின் தட் இஸ் அரேஞ்ச்மெண்ட் பேஸ்ட் என்ன கொடுத்துருவாங்க பார்க்கலாம் ரைட் ரோ கொடுத்துருக்காங்க எயிட் பீப்பிள் ஏபிசிடி J, K, L, and M are sitting in two parallel rows containing four people each. A, B, C, D are sitting in row one facing north. J, K, L, M are sitting in row two facing south. Okay. So आदि के तमारे नाम इपो table ऐड तो टोना one two. So two rows possible to arrive पेरु को. So इनो नेतर one two three four one two three four. So four members in each row. Right. So north यार face पने रिका. So A, B, C, D. north face பண்ணியிருக்காங்க next one j k l m south face பண்ணியிருக்காங்க ரைட் right. so next one இதெல்லாம் நமக்கு தேவலை so இந்த டேட்டாவை நாம எடுத்துக்கலாம் the merchant of row 1 okay so each rowல நமக்கு merchant இவங்க இருக்காங்க இல்லையா so இத நாம பார்க்கணும் இத நான் பார்க்கல thus each person sitting in row 1 face another person another person sitting in the another row right so each of the two rows consists of one police one teacher one pilot and one merchant so நாலு பேர் இருக்காங்க அதாவது ஒரு ரோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மர்ச்சன்ட் ஒரு போலீஸ் ரைட் நெக்ஸ்ட் ஒரு டீச்சர் ஒரு பைலட் ஓகே ரெண்டு ரோல் ஒரு ஒரு பேர் இருக்கணும் இந்த மர்ச்சன்ட் ஆஃப் ரோ ஒன் சிட் செகண்ட் டு ரைட் ஆஃப் டி மர்ச்சன்ட் ஆஃப் ரோ ஒன் சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் டினா அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா டி எடுக்கலாம் ரைட் சோ இங்க டி எடுக்கலாம் இங்க டி எடுத்தா செகண்ட் டு த ரைட் ஆஃப் டின்னு சொல்றாங்க அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா மர்ச்சன்ட் வருவாங்க நமக்கு ரைட் இன்னொரு பாசிபிலிட்டி இல்ல டி இங்க எடுத்தா இங்க மர்ச்சன்ட் வருவாங்க சோ ரெண்டு பாசிபிலிட்டி ஏ இஸ் அண்ட் இமிடியேட் நைபர் ஆஃப் டி சோ ஏ இஸ் அண்ட் இமிடியேட் நைபர் ஆஃப் டினா ஏ இங்க வருவாங்க ஓகே ஏ ஃபேसेस தி டீச்சர் ஆஃப் ரோ 2 அப்ப இங்க வந்து பாத்தீனா நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டி வருது டீச்சர் ஆஃப் ரோ சோ ஏ ஃபேसेस தி ஏ ஃபேसेस டீச்சர் ஆஃப் ரோ 2 அப்ப இங்க வந்து பாத்தீனா டீச்சர் வருவாங்க நமக்கு ரைட் சோ இங்க வந்து பாத்தீனா வெயிட் பண்ணுங்க சோ பார்க்கலாம் ஏனா இங்க நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டி வருது கே சிட்ஸ் டு தி இமிடியட் ரைட் ஆஃப் டீச்சர்

ரைட் ஸோ ரெண்டு கண்டிஷன் இருக்கு செகண்ட் பாசிபிலிட்டி நெக்ஸ்ட் த போலீஸ் ஆஃப் ரோ ஒன் டஸ் நாட் சிட் அட் எக்ஸ்ட்ரீம் அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு போலீஸ் வந்துடும் ரைட் நெக்ஸ்ட் ஒன் ஜே சிட் செகண்ட் டு லெஃப்ட் ஆஃப் எல் ஸோ ஜே சிட் செகண்ட் டு லெஃப்ட் ஆஃப் எல்னா ஓகே செகண்ட் டு லெஃப்ட் ஆஃப் எல் ஸோ இங்க எல் எடுத்துட்டோம்னா செகண்ட் டு லெஃப்ட் வேற எங்க எல் எடுத்தோம்னா செகண்ட் டு லெஃப்ட் இருக்காது அப்போ இங்க எல் இங்க ஜே வந்துடும் நமக்கு இந்த கண்டிஷன்ல இந்த கண்டிஷன்ல ஜே சிட் செகண்ட் டு லெஃப்ட் ஆஃப் எல்னா அப்போ எல் இங்க ஸோ ஜே இங்க இந்த கண்டிஷன் மட்டும்தான் தான் பாசிபிள் எம் டஸ் நாட் ஃபேஸ் சீன்னு சொல்றாங்க ஓகே அப்ப எம் தான் இங்க இருப்பாங்க டஸ் நாட் சினா அப்ப இங்க சி இருப்பாங்க எந்த கண்டிஷன்ல எம் இங்க இருக்கும் இங்க சி இருக்காது அப்ப சி இங்க வரும் நமக்கு கிளியரா நெக்ஸ்ட் ஒன் பி ஃபேசஸ் போலீஸ் ஆஃப் ரோட் டூ ஸோ பி இப்போ பி வந்து இங்க வரும் நமக்கு ஸோ வந்து வந்து பி பி வரும் எம் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகே இங்க எம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ரைட் ஓகே நெக்ஸ்ட் ஒன் இன் போத் ரோஸ் ஓன்லி ஒன் பர்சன் பெர்சன்ஸ் பிட்வீன் போலீஸ் அண்ட் பைலட் ஸோ போலீஸ் அண்ட் பைலட் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இங்க நமக்கு பைலட் வருவாங்க ரைட் பைலட் போலீஸ் அண்ட் பாய்லட் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாய்லட் நெக்ஸ்ட் இந்த கண்டிஷனில் இங்கே பாய்லட் ரைட் ஸோ இந்த கண்டிஷனில் போலீஸ் அண்ட் பாய்லட் கே வந்து பார்த்தீங்கன்னா பாய்லட்னு வரும் ரைட் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜே இஸ் நாட் எ மர்ச்சன்ட் சொல்கிறாங்க அப்போ ஜே இஸ் நாட் மர்ச்சன்ட் இங்கே மர்ச்சன்ட் தான் எடுக்க முடியும் ஸோ அப்போ இந்த பாசிபிலிட்டி தப்பாகுது ஸோ ஜே இஸ் நாட் ஏ மர்ச்சன்ட் அப்போ எல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மர்ச்சன்ட் ஆகிடும் கிளியரா ரைட் ஸோ இவ்வளோ தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவேன் அப்போ ரிமைனிங் டி மட்டும் தான் இருக்குது ஸோ டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன எடுக்கணும் நம்ம பைலட் போலீஸ் மர்ஷன் முடிஞ்சிருச்சு அப்போ டி வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் ரைட் ஸோ டி வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் ஆயிடும் இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் அவங்க கொடுத்த டேட்டா பாடி கிளியர் ரைட் இஃப் ஏ அண்ட் கே இன்டர்ச்சேஞ்ச் தேர் பிளேசஸ் அண்ட் ஸோ சி அண்ட் எம் தென் ஹூ அமங்ஸ் த ஃபாலோயிங் வில் ஃபேஸ் ஜேன்னு சொல்கிறாங்க ஏ அண்ட் கே இன்டர்ச்சேஞ்ச் பொசிஷன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம k எடுத்துக்கணும் அந்த k பொசிஷன்ல நாம என்ன எடுத்துக்கணும் a எடுக்கும் நெக்ஸ்ட் ஒன்னு பார்த்தينا c and m So c placeல வந்து பார்த்தينا m m placeல வந்து c இப்போ என்ன சொல்றாங்க then who among the following will face j சொல்கிறாங்க சொல்றாங்க அப்ப j வந்து பார்த்தينا யார் ஃபேஸ் பண்ணிருக்கா j வந்து பார்த்தينا k ஃபேஸ் பண்ணிருப்பாங்க option நம்பர் 3 k অপশন நம்பர் 3 k नेक्स्ट वन which of the following represents the people sitting at extreme end of the lines

Who amongst the following seats to the immediate left of the teacher of row 1? Okay, so row 1 on the padina, another number. So row 1 on the padina, A, B, C, D, right? Okay, so teacher of who amongst the following seats, immediate left of teacher, right? is That is row 1, that is what? C, that is C, pilot, right? Option number 4. Next one. Okay, so either another question. Okay, seven members, T, U, V, W, X, Y, and Z. Are born in seven different years like 1973, 1978, 1985, 1992, 1997, 2006, and 2012. They all like different flowers like Daisy, Orchid, Lotus, Jasmine, Rose, Lily, and Marigold. All the above information is not necessarily in the same order. The ages of all the persons are calculated based on the previous year 2020. Now, we the years. So, years 1973,

அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளவர்ஸ் எடுத்துக்கலாம் ரைட் ஸோ டூ பாசிபிலிட்டிஸ் எடுத்துக்கலாம் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் நம்ம ரைட் இப்போ நெக்ஸ்ட் ஏஜ் கால்குலேட் பண்ணுமா வேணாமான்னு பார்த்தா ஜி ஹேஸ் அண்ட் ஏஜ் ஆஃப் அபோவ் ஃபார்ட்டி இயர்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிவிசல் பை டிசேஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கால்குலேட் பண்ணி தான் ஆகணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெல்னா எயிட் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் இயர்ஸ் ரைட் ஸோ நெக்ஸ்ட் ஒன் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும் ஸோ இங்கே

Three persons between Z and one who likes Lotus. One, two, three. So in Lotus Voro. In the condition of one, two, three, in Lotus Voro. Okay. Next one. The age of one who likes Daisy is divisible by T S age. So Daisy is divisible by T S age. Yeah? Right? So divisible by T's age par na possible 14, 19, 28 possible. வேற ஏதாவது பாசிபிள் இருக்கா நமக்கு தேர்ட்டி ஃபைவ் எடுத்துக்கா பாசிபிள் இல்ல டுவெண்ட்டி எயிட் ஃபோர்டீன் தான் எயிட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் எயிட் அண்ட் ஃபார்ட்டி டூ பாசிபிள் கிடையாது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டுவெண்ட்டி எயிட் அண்ட் ஃபோர்டீன் தான் நமக்கு பாசிபிள் ஓகே இங்க இருக்கிற வரைக்கும் அப்ப நம்ம என்ன சொல்லலாம் டெய்ஸி இஸ் டிவிசிபிள் பை டி ஓகே அப்ப வந்து பார்த்தீங்கன்னா டெய்ஸி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் எடுத்துக்கிட்டா ஓகே டி வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்டீனில் வந்துரும் ஸோ அதே மாதிரி தான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதே பாசிபிள் தான் டெய்ஸி இங்க எடுத்துக்கிட்டா டின்றது போர்டீன்ல வந்துரும் நெக்ஸ்ட் ஒன் the second eldest person likes lily second eldest person na in the person and patina lily right next one why is anger to one who likes Daisy but not to T okay why is anger than one who likes Daisy right but not to to a T what a coming upon the position of y in the condition of y in right you born immediately after one who likes Rose immediately after Rose na, Rose Rosanna இங்க யூ எடுத்தலாம் ரோஸ் இங்க எடுத்தா இங்க யூ எடுத்தா ரோஸ் இங்க எடுத்தா யூ எடுத்தலாம் இந்த பாசிபிலிட்டி ரோஸ் இங்க எடுத்தா இங்க எடுக்க முடியாது ரோஸ் இங்க எடுத்தா யூ நெக்ஸ்ட் ரோஸ் இங்க எடுத்தா இங்க பாசிபிள் இல்ல ரைட் அப்ப இந்த கண்டிஷன்ல ரோஸ் இங்க எடுத்தா யூ இங்க பாசிபிள் இந்த ஒரு பாசிபிள் தான் நமக்கு இருக்கு கரெக்டா நெக்ஸ்ட் வென் யூ இஸ் எல்ட் டு டி ஸோ யூ இஸ் எல்ட் டு டி சாட்டிஸ்ஃபைட் ரைட் அப்போ இங்கே ரோஸ் எடுக்க முடியாது நம்ம அப்போ ரோஸ் இங்கே எடுத்தா யூ ரோஸ் இங்கே எடுத்தா யூ இது பாசிபிள் நமக்கு அண்ட் டஸ் நாட் லைக் அண்ட் டஸ் நாட் லைக் லில்லி அப்போ யூ வந்து இங்கே எடுக்க முடியாது அப்போ ரோஸ் அண்ட் யூ இங்க எடுத்துக்கலாம் நாம த ஒன் ஹூ லைக்ஸ் மேரி கோல்டு அப்போ இந்த கண்டிஷன்ல ஓகே மேரிகோல்டு மேரிகோல் டபிள்யூ விட முன்னாடியே போறது பட் யூ விட கம்மியாக இருக்கணும் அப்போ இங்கே மேரிகோல்டு எடுத்துக்கிட்டா நமக்கு இங்கே வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூ பாசிபிள் ஸோ இந்த கண்டிஷன்லையும் இங்கே மேரிகோல்ட்

ஒருத்தங்க இருக்காங்க ரைட் ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே ஆர்ச்சிட் எடுத்துட்டா இங்கே வி எடுத்துக்கலாம் இங்கே சாரி இங்கே வந்து ஓகே இங்கே நம்ம ஆர்ச்சிட் எடுத்துட்டா இங்கே வி எடுத்துக்கலாம் பட் இங்கே ஆர்ச்சிட் எடுத்தால் இங்கே வி எடுக்க முடியாது ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகுது பட் நெக்ஸ்ட் ஒன்னு என்ன குடுத்த பாருங்க அண்ட் ஒன் ஹூ லைக்ஸ் ஓகே டஸ் நாட் லைக் ஆர்ச்சிட் இசட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சிட் லைக் பண்ண மாட்டாங்க அப்போ இதுதான் நமக்கு கரெக்டான அரேஞ்ச்மெண்ட் கிளியர் இப்போ நம்ம ஒரு பர்சனை மிஸ் பண்ணியிருக்கோம் ஒரு ஃப்ளவரை மிஸ் பண்ணியிருக்கோம் எந்த ஃப்ளவரை மிஸ் பண்ணியிருக்கோம் ஜாஸ்மின் அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாஸ்மின் வந்துடும் ஒரு பர்சனை யாரை மிஸ் பண்ணியிருக்கோம் நம்ம